அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பிற்கினிய ஜனதர்மை சகோதர சகோதரிகளே பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே நாம் பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தின் மன அமைதிக்காக வேண்டி அவர்கள் நடந்து காட்டிய நடக்க சொன்ன அம்சங்களைத்தான் பொதுவெளியில் நபி வழி என்று நாம் பெயரிட்டு ஒவ்வொரு முறையிலும் அற்புதமான நடைமுறையில் நாம் கையாள வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களை நபி எப்படி செய்து காட்டினார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு நாம் பகிர்ந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று நமக்கு மத்தியில் பரவலாக தவறு என்று கூட நாம் கருதாது செய்து வருகின்ற ஒரு பழக்கம் அதை நபி நபிசல்லல்லா அலைசலாம் அவர்கள் எப்படி தடுத்தார்கள் அதை அல்லாஹ் திருமறை அல் குரானில் எவ்வளவு பெரிய தவறு என்று எப்படி கண்டிக்கிறான் என்பதையெல்லாம் நாம் இன்று அறிய போகிறோம் நபி சொல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா குந்தும் சலாசத்தன் ஃபலாயத்தனா ஜா இஸ்னானி தூன் அல் ஆஹர் ஹத்தா யஹ்தலி தூ பின்னாஸ் மின் அஜிலி இன்னதாலிக்க தோழர்களே நீங்கள் மூன்று பேர் இருந்தால் இரண்டு பேர் மட்டும் தனியாக ஒதுங்கி சென்று இரண்டு பேருக்கு மத்தியில் ரகசியமாக எதையும் பேசிக்கொள்ளாதீர்கள் இவ்வாறாக நீங்கள் மூன்று பேரில் இரண்டு பேர் மட்டும் தனியாக பிரிந்து சென்று உங்களுக்கிடையே ரகசியமாக பேசிக்கொள்ளுகின்ற செயல் இருக்கிறது உங்களோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த மூன்றாம் அவருடைய உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் ஒரு தடவை அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹான் அவர்கள் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் உடன் ஒரு நபித்தோழர் இருக்கிறார் வீதி வழியாக செல்லும் பொழுது கலை வீதியில் ஒரு மனிதர் எதிர்கொள்ளுகிறார் அவர் அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹன்கு அவர்களை பார்த்து தோழரே நான் உங்களோடு ஒரு விஷயம் பேச வேண்டும் தனியாக பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார் அதற்கு அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹ அவர்கள் சற்று பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் முற்றும் பார்க்கிறார்கள் அங்கு யாராவது இருக்கிறார்களா என்று அங்கு ஒரு தோழர் இருக்கிறார் அவரை அழைத்தார்கள் அழைத்து தோழரே இவரோடு நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் நான் சில நிமிடங்களில் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னோடு வந்த நபருக்கு துணையாக வேறு ஒரு நான்காம் அவரை அங்கே ஏற்படுத்தி விட்டுத்தான் அப்துல்லாஹிப் உமர் அலி அல்லாஹன்கு அவர்கள் தன்னோடு பேச வேண்டும் என்று விரும்பிய அந்த மனித சென்று பேசிவிட்டு வந்தார்கள் அன்பிற்கினி அவர்களே இது நபிசல்லல்லாஹல் அவருடைய ஒழுங்குமுறை இவ்வாறாக மூன்று பேரில் இரண்டு பேர் தனியாக பிரிந்து சென்று பேசுவது இருக்கிறதே அவருக்கு ஏன் கவலையை ஏற்படுத்தும் தெரியுமா அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது சொல்லுவான் இன்னும் நஜுவா மின் சைத்தான் ரகசியமாக இவ்வாறு பேசிக்கொள்ளுகின்ற செயல் இருக்கிறது சைத்தானின் புறத்தில் இருந்து உள்ளவையாகும் எதற்காக சைத்தான் இவ்வாறு செய்கிறான் ஈமான் கொண்டோர்களுடைய உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நபிசல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் அதான் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இது மூன்றாம் வரை கவலைக்குள்ளாக்கும் திருமலை அல் குரானிலும் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படி ரகசியமாக பேசுவது பேசுவதற்கு சைதான்புரத்திலிருந்து உள்ள விஷயமாகும் ஷைத்தான் அந்த மூன்றாம் அவருடைய உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்துவான் ஆம் அன்பர்களே யதார்த்தமாக யோசித்து பாருங்கள் நடைமுறையிலே நான் மூன்று பேர் ரோட்டிலே சென்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இரண்டு பேர் மட்டுமே தனியாக பேசிக்கொண்டே வருகிறோம் இப்பொழுது மூன்றாம் அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் ஏற்படும் நம்மை பற்றித்தான் இவர்கள் பேசுகிறார்களோ நமக்கு எதிராகத்தான் இவர்கள் பேசுகிறார்களோ அல்லது இவர்கள் பேசுகின்ற இந்த விஷயத்திற்கு நாம் தகுதி இல்லை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களோ நம்மளை ஒதுக்குகிறார்களோ என்றெல்லாம் எண்ணுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி ஏற்பட்டிருக்கும் அல்லவா இந்த அனுபவம் நிச்சயமாக உங்களுக்கு இருந்திருக்கும் அத்தோடு பாருங்கள் நாம் வீதியிலே சென்று கொண்டிருப்போம் இரண்டு பேர் சென்று கொண்டிருப்போம் செல்லும் பொழுது மூன்றாம் அவர் ஒருவர் வருவார் வந்து ஒருவரிடத்தில் பேசுவார் பேசிக்கொண்டே இருப்பார் உடன் வந்தவர் தனியாக விடப்படுவார் தனியாக நின்று கொண்டிருப்பார் தன்னோடு ஒருவர் சேர்ந்து வந்தார் என்பதையே இரண்டாம் அவர் மறந்து போயிருப்பார் இப்பொழுது மூன்றாம் அவரோடு பேசிக்கொண்டிருப்பார் இப்பொழுது இவரோடு வந்தவருடைய மனம் கவலைப்படுமா இல்லையா வேதனைப்படுமா இல்லையா என்னடா இவரையும் சேர்த்து இணைத்தவர்கள் பேசுவதாக இருந்தால் சரி அல்லது இவரை சேர்க்காமல் தனியாக ரெண்டு பேர் மட்டுமே பேசுவதாக இருந்தால் இவரை தனியாக விடக்கூடாது அல்லவா கவலையை ஏற்படுத்தும் அல்லவா நடைமுறையில் யோசித்து பாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் இப்படி போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருந்திருந்தால் நிச்சயமாக வேதனைப்பட்டிருப்பீர்கள் இன்னொரு பழக்கமும் இருக்கிறது இப்பொழுது மூன்று பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேர் மட்டும் ஒரு மொழியில் பேசி வருகிறார்கள் அந்த மொழி உடன் வருகின்ற மூன்றாவருக்கு தெரியாது உதாரணமாக மூன்று பேர் சொல்லுகிறோம் அதில் இரண்டு பேருக்கு உருது மொழி தெரியும் இரண்டு பேர் மட்டுமே உருதுவில் பேசுகிறார்கள் இந்த உடன் வருகின்ற மூன்றாம் அவருக்கு உறுதிமொழி தெரியாது இப்படி அவர் என்ன நினைப்பார் நம்மை பற்றி இப்படி அவர்கள் பேசுகிறார்களோ என்று கவலைப்படுவாரா இல்லையா அதனால் மூன்றாம் அவருக்கு தெரியாத மொழியில் பேசுவதும் அவரை தனிமைப்படுத்துவதற்கு சமமாகும் அவரை ஒதுக்குவதற்கு சபமாகும் அப்படி ஒதுக்குவதற்கிறது அவருடைய உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தும் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க வேறு பாஷையில் பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாரா இல்லையா அதனாலே அன்பிற்கு நபி கற்றுக் கொடுத்த ஒழுங்கு இதுதான் நீங்கள் மூன்று பேர் சென்றால் இரண்டு பேர் தனியாக பேசாதீர்கள் இங்கு மூன்று என்று சொன்னதற்கு காரணம் என்ன ஒரு ஜமாஜ் ஒரு கூட்டம் என்று சொன்னால் மூன்றிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதற்காக இப்பொழுது நான்கு பேர் செல்லுகிறீர்கள் இதில் மூன்று பேர் தனியாக பேசுகிறீர்கள் ஒருவரை தனியாக விட்டு விடுகிறீர்கள் இப்படி கூடாது ஐந்து பேர் செல்லுகிறீர்கள் நான்கு பேர் தனியாக பேசுகிறீர்கள் ஒருவரை விட்டு விடுகிறீர்கள் இது கவலையை ஏற்படுத்தும் சரி இப்பொழுது மூன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் நாம் சேர்ந்து செல்கிறோம் நான்கு பேர் சொல்லுகிறோம் அதில் இரண்டு பேர் தனியாக பேசுகிறார்கள் மற்ற இரண்டு பேர் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொள்ளட்டும் இதில் தவறு ஏதும் இல்லை ஐந்து பேர் சொல்லுகிறோம் இரண்டு பேர் தனியாக பேசுகிறார்கள் மூன்று பேர் தனியாக பேசுகிறார்கள் தவறு இல்லை இதுவெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எல்லோரும் சேர்ந்து பேச வேண்டிய நேரத்தில் ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது எல்லோரும் சேர்ந்து அங்கே பேச வேண்டும் எல்லோருடைய கருத்தையும் வெளிப்படையாக ஒளிவுமுறை இல்லாமல் தெரிவிக்க வேண்டும் இந்த நேரத்தில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இருப்பவர்கள் இரண்டு பேர் ரகசியமாக ஏதோ பேசிக்கொண்டு பேசுகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருப்பவருடைய மனதில் ஒரு எண்ணம் ஏற்படுமா இல்லையா இவர்களும் கூட்டு சேர்ந்து பேசிக்கொண்டு ஒரு கருத்தை சொல்கிறார்களோ என்று எண்ணம் தோன்றும் இதுவெல்லாம் ஒழுங்குமுறை பொதுவெளியில் நாம் நடந்து கொள்ளுகின்ற ஒழுங்குமுறை இஸ்லாம் நபி சல்லா அலுவலம் அவர்களுடைய லட்சியம் என்ன தெரியுமா எவருடைய மனதையும் எந்த ரீதியிலும் காயப்படுத்த விடக்கூடாது எவருடைய மனதிலும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது அதனால்தான் இந்த தன்னை இஸ்முன் என்று திருமண அல்கூறுவார்னு சொல்லுகிறது எண்ணங்களில் சில பாவங்கள் ஆகும் தீய எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது மனதை காயப்படுத்தி விடக்கூடாது உணர்வுகளை சேதப்படுத்தி விடக்கூடாது இதுவெல்லாம் இஸ்லாம் மிகவும் கவனமாக கையாண்டு வந்திருக்கிறது நபி சல்லா அலுவலம் அவர்கள் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் எனவே அன்பிற்கினியவர்களே நீங்கள் மூன்று பேர் இருந்தால் இரண்டு பேர் ரகசியமாக பேசாதீர்கள் மூன்று பேர் சென்றால் ஒருவருக்கு தெரியாத பாஷையில் இரண்டு பேர் பேசாதீர்கள் வீதியில் செல்லும் போது இரண்டு பேர் செல்லும் போது மூன்றாம் அவரை கண்டுவிட்டால் முதலாம் அவரை தனியாக அம்போ என்று விட்டுவிட்டு நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்காதீர்கள் இதுவெல்லாம் மனங்களில் காயத்தை ஏற்படுத்தும் உணர்வுகளை பாதிக்கும் இதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது இது சைத்தான்புரத்தில் இருந்து இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளத்திலே கவலையை ஏற்படுத்துவதும் இது போன்ற எண்ணங்களை ஏற்படுத்துவதும் ஷைத்தானுடைய வேலை என்பதை அல்லாஹ் திருமலை அல் குரானிலே சொல்லிவிட்டான் எனவே இன்றிலிருந்து இப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு மத்தியில் இருந்திருந்தால் அது யதார்த்தமாக நடந்திருந்தாலும் கூட இது இஸ்லாத்திற்கு எதிரானது நபிசல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பொதுவெளியில் இப்படி நடக்கக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி கைவிட்டு நாமும் நபி சல்லா அலுவலம் அவர்கள் சொன்ன வழிமுறையில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த சந்திப்பில் வேறு ஒரு நல்ல விஷயத்தை அடிப்படையாக கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அலாமலை வரமத்துலாஹி வபரகா